எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப்பீன்ஸ் சீரீஸில் நீங்கள் ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கலாம், நிறைய ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன், ஆல்மோஸ்ட் 100 ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த ட்ரிப்பில் நான் வந்து ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து செபு போய் செபுலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆஸ்லோபுக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மினி பஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிலிப்பீன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய கேபிட்டலை தவிர்த்து வெளியூர்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரோடு சின்னதாக இருந்துச்சு. ஸோ இங்கே நாங்கள் ஒரு ஸ்கூலை தாண்டி போனோம். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மணிலாவில் இருந்து செபு போய் செபுலேருந்து நான் வந்து இப்போ ஆஸ்லாபுங்கிற இடத்துல வேல் ஷார்க் பார்க்க போகிறேன். ஸோ வேல் ஷார்க்குங்கிறது கிட்டத்தட்ட திமிங்கலம் சுறா மாதிரியான ஒரு ஓரளவுக்கு டொமஸ்டிகேட்டட் நீர்வாழ் உயிரினம்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு 4-5 இருக்குது இங்கே ஆஸ்லோபுங்கிற ஏரியாவில். ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டப்போ ஓகே ரொம்ப நல்லா இருக்கேன், நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு என்னுடைய பெல்ஜியன் ஃப்ரெண்டு கூட நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பஸ்ஸில் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தான், ஆனால் க்ளோஸ் டு 6 மணி நேரம் வண்டியை ஓட்டினாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டயரிங்காக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஃபிலிப்பீன்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ஸ்டில் டயரிங் இல்லாமல் போயிடலாம். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் காலையில் கிளம்பி இங்கே போய்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் உடம்பு சேலஞ்சாக இருக்கிற ஒருத்தர் கூட எங்களுக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட இதை ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக ட்ரை பண்ணார். ஸோ ஆஸ்லோபில் ஏகப்பட்ட விதமான மக்கள், ஏகப்பட்ட விதமான கேரக்டரிஸ்டிக்ஸோட இந்த வேல் ஷார்க் பார்க்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம அங்கே போனோடனே டிக்கெட் வாங்கிட்டு இந்த மாதிரி ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. ப்ரீஃபிங் கொடுத்த உடனே நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளையே ஒரு போட்டில் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கு எனக்கான செலவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் மதிப்பில் ஒரு 1000 ரூபாய் ஆகலாம். எனக்கு டிக்கெட்டு, அது போக என்னை வீடியோ எடுக்கிற கேமரா, கடைசியில் வந்து அது என்ன வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அது போக நான் இங்கே பக்கத்தில் தங்கியிருந்தேன், இந்த ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ சம்வேர் க்ளோஸ் டு இது நம்ம ஊர் மதிப்பில் ஒரு 2000 ரூபா இருக்கும். அங்கேருந்தே இந்த வியூ தெரியும். ஸோ கொஞ்சம் தள்ளி போய் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு இந்த போட்டில் நம்ம ஏறணும் அப்படின்னா கடலுக்கு நடுவில் நம்ம கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 2 மினிட்ஸ் தான் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் இறங்கி தண்ணிக்குள்ளே இந்த வேல் ஷார்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோடைய வீடியோவும் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஊர், அதுவும் இந்தியா ஆர் வந்து தமிழ்நாடு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அபூர்வமான விஷயமாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பசிபிக் ஓஷன் ஆர் வந்து அமெரிக்கா சைடில் தான் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு நான் நினச்சிட்ருந்தேன். ஐ மீன் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த அண்டர் கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஸ்டில் கொஞ்சம் தூரத்தில் ஃபிலிப்பீன்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நைட்டு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் நீங்கள் அங்கே போய் சேர்ந்துடலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஊர்லேயே இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பட்டுச்சு. ஸோ வழியெல்லாம் நிறைய க்ரீனரியாக இருக்கும். அந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மலை இருக்கும், ஒரு சைடு கடல் இருக்கும், நடுவில் வந்து ரோடு போட்டிருக்காங்க. அது ஒரு 4 to 5 hours ஜேர்னி, ரொம்ப லாங் ஜேர்னி தான். ஆனால் கொஞ்சம் நேரம் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஆஸ்லோபு பகுதியை நீங்கள் ரீச் ஆவீங்க. உண்மையிலே நான் ஒரே நாள் தான் இருந்தேன் கிட்டத்தட்ட. அந்த ஒரு நாளில் ரொம்ப நேரம் நான் ட்ராவலில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் என்ன தான் இருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி இது பார்க்கவே முடியாது. அண்ட் அதோடைய அவங்க எப்படி அந்த இண்டஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஊரை பார்த்துக்கிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு நீட்டாக வச்சுருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்குது, எப்படி அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலெல்லாம் பார்க்குறக்க வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து ஒரு டியூஸ்டே போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய கூட்டம் கிடையாது, கொஞ்சம் கொரியன்ஸ் வந்தாங்க, கொஞ்சம் ஜப்பான் பீப்புள் வந்தாங்க. ஸோ நிறைய பேர் அங்கேருந்து வர்றதுனாலையும் அந்த ஒரு ஊர், அந்த ஊரில் வேறு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த வேல் ஷாக்கை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட ஊர்லேருந்து பீப்புள் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் மகாபலிபுரம் நீங்கள் எடுத்துக்கலாம். மகாபலிபுரத்தில் கொஞ்சம் ரதங்கள் இருக்குது, கொஞ்சம் பீச் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆனால் இந்த ஊரில் வேறு எதுவுமே கிடையாது, ஒரு 5 ஷார்க் இருக்குது. அந்த 5 ஷார்க்கை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வெளியூர்லேருந்து வர்றதுனால ஒரு 20 ஹோட்டல் கட்டி வச்சுருக்காங்க, ஒரு 30 ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது போக கொஞ்சம் டாக்ஸிஸ் ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த ஊரோட எக்கனாமி இருக்குது. பட் போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது, ரோடு சின்னதாக இருக்குது. அவங்க பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல், பொதுவாக ஃபிலிப்பீன்ஸுடைய மக்கள் வந்து ரொம்ப யதார்த்தமான மக்கள், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் நல்லா பழகுவாங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், நிறைய ஊர்களில் இங்கிலீஷ் சேலஞ்சு நிறைய பேருக்கு இருக்கும். பட் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த ஊரில் இங்கிலீஷ் சேலஞ்ச் எனக்கு கொஞ்சம் கூட இருந்ததே கிடையாது. ஸோ என்னுடைய க்ளோஸ் டு 10 டேஸ் ஆர் 12 டேஸ் ட்ரிப்பில்
ஒரு 5 நாள் செபுக்கு போச்சு. அந்த 5 நாளில் 1 நாள் வந்து நான் இந்த ஆஸ்லோவை பார்த்தேன். இது பக்கத்தில் இன்னொரு ஒரு மைக்ரோ லெவல் சின்னதாக ஒரு மங்கீஸ் வேர்ல்டுலே ரொம்ப சின்ன மங்கீஸ் வந்து இது பக்கத்தில் ஒரு ஐலாண்டில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்த ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரியான ஒரு செட்டப். ஸோ நாங்கள் வரும்போது ஒரு 4 மணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், 4 மணி ஆறு 3 மணி. ஸோ அப்போ நிறைய பேர் ஸ்கூல் முடிச்சு போய்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் ஒரு சின்ன உலகத்துலேயே சின்ன மங்கி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அது கூட பார்க்கலாம். ஸோ செபு கண்டிப்பாக உங்களை ஏமாத்தா. ஹாய். ஸோ வந்து செபுவில் ஆஸ்லாப்பில் வேல் ஷார்க்ஸ் நான் பார்த்துட்டேன். ஸோ அடுத்து ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் நீங்கள் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்படி வேல் ஷார்க்ஸ் கூட என்ன டைவ் பண்ண என்னுடைய டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்நார்க்கலிங் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக இருக்கும்.